போடு. வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். என்ன டைம்ல பாக்குறீங்களோ அந்த விஷய மக்களே, இப்ப வந்துட்டு நாங்கெல்லாம் காலேஜ் பேட்ச்ல ரீயூனியன் பண்ணிருக்கோம். இப்ப வந்து நாங்க பாத்தீங்கன்னா எங்க போறோம், உட்டுமலை போறோம் நாங்க. அங்க போய் பேசுறோம் பேரண்ட்ஸ், இங்க ரொம்ப டிராபிக் இருக்கு, நர்வஸா இருக்கு பேசுறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வெயிட் தான். காரு ரெண்டு பைக்கு, இன்னொரு பைக்கு, மொத்தம் மூணு பைக்கு, ஒரு காரு. சரிங்க, நான் வந்துட்டு இப்போ அங்க போயிட்டு பிளேஸ் முதல்ல அமைதியா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நான் அப்படியே உங்களுக்கு லாக வந்து கண்டினியூ பண்றேன். பைக் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். உங்களுக்கு முடிஞ்சா மோட்டோ விளாயிங்களா, போற வழியில உங்களுக்கு கண்டினியூ பண்றது. இது போட்டா ஹெல்மெட் வெயிட் ஆயிடுச்சா? சரி எடுங்க, போலாம். அது கையில வச்சுக்கோ. ஏய் என்னத்தடா குடுக்குறாங்க, இதை மட்டும் தான்டா குடுக்குறேன் உங்ககிட்ட. ஏய் வரேன்டா, வந்துட்டேன். அந்த பாரு கண்ணை திறந்தீங்கன்னா அங்கே நிற்பேன். எடு பாப்பா, போங்கடா எடுங்கடா. ஸோ மக்களே, இப்போ வந்துட்டு நாம் திருப்பூர்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம், வண்டி எடுத்தாச்சு. இத்தனை நேரம் வந்து செம்ம டிராஃபிக்ங்க, மோட்டோ வாங்கி வந்து செட் பண்ண முடியாமல், ஒரு செட் பண்ண முடியல. போச்சு. இந்த விலாகில் வந்துட்டு ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நிறுத்திட்டோமா, இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட காரு, அவன் வந்து கேப் வச்சுருக்கான் ட்ராவலில். இது வந்து நம்மளோட கோகுலு, இது வந்து ரஞ்சித்து, இது வந்து சிவா, இது கணேஷ் பாபு, இது நம்ம ரெப்பு. ஐயோ, எங்கள் கிளாஸ் ஸ்டாஃபு வந்தான், கிளாஸ்லேயே ஸ்டாஃபாக இருந்தேன். நான் சொல்கிறதா, அவனங்கடா தாஸ் எங்கடா மக்களே, சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். எங்க போறோம் சொல்லவே இல்லையா, எங்க போறோம் பாத்துட்டீங்கன்னா உடுமலைப்பேட்டை, உடுமலைப்பேட்டை தான் கிளம்புறோம். அப்படியே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே லாக் எடுக்கிறேன். நீ தான் லாக் எடுக்கணும், ஏய் பேசுடா, நீ பேசுற நேரத்துல நான் லாக் எடுக்கற கை நீ பண்ணு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேமரா வந்து நம்ம டேய் 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 என்ன என்ன வந்துச்சுல, ஏய் மட்டன் பிரியாணி எங்க? நான் வந்துச்சேன் ரோஸ்ட் இங்க ரோஸ்ட் இங்க ரோஸ்ட் அவனுக்கு சாம்பார்ல பார்சல் கட்டிருக்க. மக்களே, இப்ப வந்து நாங்க வந்து உடுமலைப்பேட்டைக்குள்ள வந்துட்டோம். பசங்களா போயிட்டு காணுங்க, நாங்க வந்து நேரம் ஒரு சின்ன ஸ்டாப் ஒன்று எடுத்திருக்கோம். ஒரு லாக் எடுத்துட்டு நம்ம அவங்கள கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு 8 கிலோமீட்டர்ல நம்ம போக வேண்டிய ரெசார்ட்டுக்கு போயிருவோம். அதாவது ஒரு ரெசார்ட் தான் புக் பண்ணிருக்கோம் நாங்க எல்லாருமே போயிட்டு ஒன் டே வந்து ஸ்டே பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். இது வந்து பாலாஜி, என்னோட கிளாஸ்மேட்டு, எங்க கிளாஸோட ரெப்பு வந்தேன்.
பயங்கரமான ஆளு. பாலாஜின்னு கூப்பிட்டத விட ரெப்புன்னு கூப்பிட்டதே அதிகம். ரெப்புன்னு தான் கூப்பிடுவோம், பாலாஜின் எல்லாம் பேரே வராது. ஸோ மக்களே, அங்கிருந்து கிட்ட வந்துட்டோம். கடையில் வந்துட்டு சரி பர்ச்சேஸ் பண்ணலாம், சாப்பாடுக்கு வந்து சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி காய்கறி எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டோம். இன்னொரு பிள்ளை விழுந்துட்டே இருக்கு. இது வந்து அனிஷா, என்னோட கிளாஸ்மேட்டு. இவன் அப்படியே நீங்க பாத்துருக்கீங்க, வந்து பர்ச்சேஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஆறு மாசம் குழந்தைய கூட தூக்கிட்டு வந்துட்டோம். ஆமா, குட்டி குழந்தைய கூட தூக்கிட்டு வந்துட்டோம். கடைசியா வந்துட்டு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க பாருங்க, ரொம்ப சைலண்டா, சுத்தமா சவுண்டே இல்ல, அப்படியே பூச்சி கத்துற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இருக்கிறதே வந்து நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், ஒரு 17 பேர் தான் இருக்கோம். 11-12 பேர் இருப்போம். இடமே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்த உடனே ரெண்டு ஜீவன்கள் தூரியாடுறக்கு உட்காந்துருச்சு. இங்கே இருக்க அதுலாம் மயக்கம் வரண்டா. இங்கே இது பூரா இல்லை, எங்களுக்கு செருப்பு தான் இது ரூம் தான், வேற என்னன்னு சொன்னாங்க. வெளிச்சம் பத்தாதுடா, இருட்டாடா. இது அப்பதானே ஓகே ஓகே, செமையா இருக்கலாம். செமையா இருக்கு, ஜாலியா இருக்கு. பாத்ரூம் அதோட செமையா இருக்கு. பாத்ரூம் சுச்சிங்க சுச்சிங்கடா, லைட் போடுறா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எப்படி பாருங்க. பின்னாடி இடம் இருக்கலாம். சரிங்க, நாங்க அப்படியே உள்ள போறோம். ஒரு ஒரு ரூமா போய் பாக்கலாம். சமைக்கிறதுக்கெல்லாம் வரவங்களே நம்மளே சமைச்சு. கையில எடுக்கங்காட்டி கை வலிக்குது. அது இருந்தா கரெக்டா இருக்கும். கை வலிக்குது இல்ல, இருக்கு இருக்கு, என்னோடதே இருக்கு. சரிங்க, அங்க ஒரு ரூமு, இன்னொன்னு இது ஒரு ரூம் ஸ்டே பண்ணுறதுக்காக இருக்குது. அங்கே வந்து ஹால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, டிவி பார்க்கறக்கு, பாட்டு இதெல்லாம் போட்டு இது பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு இடம், புத்தர் சிலை மாதிரி ஒரு இடத்துக்கு போட்டிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. உள்ளேங்க இது ஒரு சிஸ்டம் அட்மினோட ரூம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து சோஃபா செட்டெல்லாம் போட்டு டிவி போட்டு நம்ம ஆம்ப் செட் பண்ணிட்டு இருக்கோம். தாசு நாங்க பாத்தீங்களா, ஆம்ப் கையோட எடுத்துட்டு வந்துட்டோம். ஆம்ப் ஸ்பீக்கர் எல்லாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான். எப்ப பிளேஸ் எப்படி இருக்கு, பிளேஸ் எப்படி இருக்கு, வேற லெவல். யாருங்க டிவி இருக்கு, முதல் பாட்டு முருகன் பாட்டு போடு. பிளேஸ் ஆனா சூப்பரா இருக்கு. பின்னாடி போவோமா? என்னோட பாருங்க மக்களே, எல்லாரும் வந்துட்டு வெங்காயம் தொலைச்சிட்டு குழம்பு வைக்கிறதுக்காக. சமையலுக்கு வந்து வெங்காயம் தொலைச்சிட்டு எல்லாரும். சுண்டல் சுண்டல் சமைக்கிறா. டே டே, அது சமைக்கிறக்குடா. செட்டா செட்டா செட்டா.
என்னன்னு சொல்லு அனிஷா, ஏதோ குழம்பாட்ட என்ன வச்சிருக்க என்னன்னு சொல்லு. நாக்குல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது எறும்பு பாட்டு சாமி. நாங்க வந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா செம்மையா மழை வந்துருக்கு, பயங்கரமா இருக்கு. உள்ள வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீன் சமைச்சிட்டு இருக்கிறாங்க. பக்காவா இருக்கு பாருங்க. நாளை வரங்க கிளாஸ். சூப்பரா இருக்கு பிளேஸு. வண்டி வந்து காம்பவுண்டுக்கு அந்த சைட்ல வந்து நிற்குது. சரி நாங்க வந்துட்டு சரி சாப்பிட்டு அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். மழை வேற வந்துருச்சு, ஊஞ்சல் நல்லா இருக்குங்க. ஒரு வைபா இருக்கு, பிளேஸே சூப்பரா இருக்கு. இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் கீழே பின் பண்றேன். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலும் வீடியோ கீழே பின் பண்றேன். உள்ள வந்து ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கு. உள்ள பாட்டு போட்டிருக்காங்க, உங்களுக்கு கேட்கும். சூப்பரா இருக்கு பிளேஸ். வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. தாசு என்ன சோப் போட்டு மீன் கழுவிட்டு மீன் கழுவிட்டு சோப் போட்டு வந்து சோப் போட்டு மீன் கழுவுற முதலாள் நான் தான். மர்க்கா சொல்லு சோப் போட்டு மீன் கழுவுற முதலாள் நான் தான்.